வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3 ரெண்டாவது மாதம் 2020 ஆண்டு தை மாதம் 20 நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயமும் நல்ல செய்தியும் காணப்படுவது மனதில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். அதன் மூலமாக மிகப்பெரிய சாதுரியமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காணப்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மருந்து மாத்திரைகளை தவறு விடுவதும் ஏதேனும் ஒரு நீங்களாக குழப்பிக்கொண்டு அதை அப்படி பார்த்து கொள்ளலாம் இப்படி பார்த்து கொள்ளலாம் என்று செய்வது பல விதத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் மற்ற விஷயங்கள் வார்த்தைகளில் மிக மிக கவனம். குடும்ப விஷயத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கூட பெரிதாகலாம். குடும்பத்தில் தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். அனாவசிய வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். குடும்பத்தில் மட்டும் சிறு வாக்குறுதிகள் பெரிய அளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் பெரிய அளவுக்கு விரயங்களையும் ஏற்படுத்தலாம். விளைவிருந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இன்று இருப்பது நன்மை. தாய் வழி ஒருவுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு ஏண்டால் இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு குறைகள் கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். பணத்தட்டுப்பாடில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் திடீரென்று ஏற்படுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக யாரிடத்திலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைத்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தினுடைய அழகு பல மடங்காக உயர்த்தி கொடுக்கும். மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கைகள், பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள், உங்களுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். இளவயது சார்ந்த சிம்மராசிக்காரர்கள் டக்கு டக்கென்று உங்களுடைய நல்ல காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏற்றம். தொழில் நிமித்தமாக தீர்க்கமான ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவு, தாய் வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது இன்றைக்கு மிக மிக முக்கியம். உத்தியோகத்தில் தேவையில்லாத பழி பாவத்திற்கு ஆளாகக்கூடிய நாள் என்பதனால் பொறுமை காட்டுவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் பிராணாயம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் நிச்சயமாக வராது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இன்றைய நாள் சந்திராஷ்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் உத்தரவாதத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் என்றாலும் மன அழுத்தம் சந்திராஷ்டமத்தால் ஏற்படும். மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்கமான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். பணத்தட்டுப்பாடு தீரும். விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் தள்ளி கொண்டு போன பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகன மாற்றங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த பாதிப்புகளுக்கும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. கணவன் மனைவியுடைய கருத்து வேற்றுமையில் அந்நியர் தலையீடு உறவினர் தலையீடு குடும்பத்தில் பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பணத்தட்டுப்பாடு தீர்வது எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை உறவுகள் வருவது தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் உத்தரவாதங்கள் அசையாம பொருள் சேர்க்கை சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி என்று சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு மற்ற விஷயங்கள் சாதகமான சந்தோஷமான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தின் பலவு பன்மடங்காக உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கலாம். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ எந்தவித பாதிப்பும் காணப்படாது. மனதிற்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் தேவையில்லாத குழப்பத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்துக்காரி ஜெயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயங்கள் படிப்படியாக முன்னேற்றமும் சீரும் சிறப்பும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக எந்தவித மாறுதல் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெறுவீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.